9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அது ரத்து செய்ய முடியாது என்று தேர்தல் சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், முழு விவரம் என்ன? தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி ஒரு அரசு ஆணை பிறப்பித்தது. இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரிதான் ஆசிரியர் சங்கம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தான் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வந்து பொது தேர்வு நடத்தவில்லை என்றாலும் பள்ளிகள் அளவில் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றும், அப்போதுதான் 11ஆம் வகுப்பு சேரும் போது மாணவர்கள் விரும்பும் பாடத்திட்டத்தை சேர்க்கை வழங்க முடியும் என்று மனதார் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் வந்து தேர்வுகள் ரத்து செய்வது தொடர்பாக எந்த கலந்தாலோசனையும் மேற்கொள்ளவில்லை எனவும் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக குறை கூறப்பட்டது. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் வந்து பொதுநலன் சார்ந்த விஷயங்கள்ல அதிகாரிகள் உரிய ஆலோசனைக்கு பிறகே முடிவுகள் எடுப்பார் என்றும், எந்த கலந்த ஆலோசனையும் மேற்கொள்ளவில்லை என்ற வாதத்தை வந்து ஏற்க முடியாது என்று தெரிவித்து விட்டனர். அது மட்டுமல்ல, அந்த அரசாணையை ரத்து செய்ய மறுத்து விட்டனர். அதே சமயம் 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு செல்லும் மாணவர்கள் விருப்ப பாடத்தை தேர்வு செய்யும் வகையில அவர்களின் தகுதியை கண்டறிய பள்ளிகள் தேர்வு நடத்தி கொள்ளலாம் எனவும், இது சம்பந்தமாக பள்ளிக்கல்வித்துறை உரிய வழிகாட்டு விதிகளை அறிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.